ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பைசி கார்ன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கப் வந்து கார்ன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த கார்ன் போட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கார்ன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி கார்னை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னை மட்டும் தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது கூட சில மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம மேக்னேட் பண்ணணும். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்ன் கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பைண்டிங்க்காக. இது கூடயே காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட் அண்ட் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னில் வந்து மசாலா வந்து ஒட்டாத மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கார்னை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற கார்னை வந்து பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்னை வந்து எப்படி வந்து சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கார்ன் கூட பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே காரத்துக்கு வந்து நான் க்ரீன் சில்லி வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஆனியனோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ஸ்பைசி கார்ன் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.